Hello students, welcome to our grammar class. Now we are going to see lesson 27, adverbs. As already we know, adverbs are words that usually modify verbs, adjectives and other adverbs. Adverb அப்படின்றது it's also a word. அது என்ன செய்யும் யூஸ்வலின்னு பார்த்தீங்கன்னா மாடிஃபை வேர்ப்ஸ் வேர்ப்ஸை மாடிஃபை பண்ணும் தென் அட்ஜெக்டிவ்ஸையும் மாடிஃபை பண்ணும் தென் ஒரு அட்வெர்ப் இனி ஒரு அட்வெர்பை கூட மாடிஃபை பண்ணும் ஓகேவா மாடிஃபை இன் த சென்ஸ் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ரா ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்கும் ரைட் தே ஆட் சம்திங் டு த மீனிங் ஆஃப் த வேர்ப் கொஞ்சம் மீனிங் வேர்போட மீனிங் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சேர்த்து சொல்லும் ஓகேவா த அட்ஜெக்டிவ் ஆர் த அட்வெர்ப் தே மாடிஃபை ஜஸ்ட் அஸ் அன் அட்ஜெக்டிவ் ஆட்ஸ் டு த மீனிங் ஆஃப் த நவுன் இட் குவாலிஃபைஸ் ரைட் ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னா நமக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் சி த ஃபர்ஸ்ட் ஒன் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வித் கரெக்ட் அட்வெர்ப்ஸ் தே கிவன் தி சம் அட்வெர்ப்ஸ் ஓகே இனஃப் யூஸ்வலி ஆல்வேஸ் ஆஃப்டர் நெவர் இனஃப் இனஃப் மீன் போதும் ஓகே யூஸ்வலி வழக்கமாக ஆல்வேஸ் எப்பொழுதும் ஆஃப்டர் பிறகு நெவர் எப்பொழுதும் இல்லை ஓகே சி த ஃபர்ஸ்ட் ஒன் ஹி டாஷ் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் யுவர் பொசிஷன் இங்கே இந்த சென்டென்ஸ்க்கு டூ அட்வெர்ப்ஸ் வந்துட்டு சூட்டபிள் ஆகும் ஓகே அட்வெர்ப்னா அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்வெர்ப்ஸ் யூஸ் பண்ணிக்கணும் ஓகே ஒரு சென்டென்ஸ்க்கு டூ அட்வெர்ப்ஸ் த்ரீ அட்வெர்ப்ஸ் ஃபோர் அட்வெர்ப்ஸ் கூட சூட்டபிளாக இருக்கும் பட் டிபெண்டிங் ஆன் த சிச்சுவேஷன் வி ஹாவ் டு செலக்ட் த அட்வெர்ப்ஸ் ஓகே ஹியர் இஃப் யூ வாண்ட் டு கன்வே தி சென்டென்ஸ் ஆஸ் பாசிட்டிவ் இந்த சென்டென்ஸை பாசிட்டிவாக கன்வே பண்ணணும் அப்படின்னா ஹீ ஆல்வேஸ் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் யுவர் பொசிஷன் அவன் எப்பொழுதுமே ஒன்று வந்துட்டு புரிஞ்சுப்பான் அப்படின்னு பாசிட்டிவாக சொல்லணும்னா ஆல்வேஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா நெகட்டிவாக சொல்லணும் எப்போவுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டான் அப்படின்னா நெவர் ஓகே ஸோ இந்த சென்டென்ஸ்க்கு டூ அட்வெர்ப் சூட்டபிள் ஆகுது இங்கே இருக்கிறதுல அண்ட் டிபெண்டிங் அப்பான் த சிச்சுவேஷன் சிச்சுவேஷனை மீன் பண்ணி அது பாசிட்டிவாகவோ இல்லை நெகட்டிவாகவோ நாம் மாற்றிக்கலாம் ஓகேவா ஸோ He never understands your position. Paralam. He always understands your position. Paralam. Okay. See the second one. It is dash very hot in June in Noida. Noida ala June month eppome eppadi irukuma romba veppama irukum solranga. Okay va. So eppozhudume anga June month ana veppama da irukum. Eppozhudum eppozhudum na yes always. It is always very hot in June in Noida. Then third one. He has not returned dash his visit in January. அவன் ஜான்வரியில் என்ன பண்ண போகிறது கிடையாது வர போகிறது கிடையாது ஹி ஹஸ் நாட் ரிட்டன் டேஷ் இஸ் விசிட் இன் ஜான்வரி ஓகே ஜான்வரி பார்ப்பான் இல்லையா அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ண போகிறது கிடையாது வரப்போகிறது கிடையாதுன்னு சொல்கிறாங்க ஸோ ஆஃப்டர் பார்த்ததுக்கு அப்புறமா ஹி ஹாஸ் நாட் ரிட்டன் ஆஃப்டர் ஹிஸ் விசிட் இன் ஜான்வரி ஜான்வரியில் வந்ததுக்கு அப்புறமா அவன் என்ன பண்ணலை வரவே இல்லை Okay, and see the second one. They dash send Christmas present to an old age home. அவங்க என்ன செய்கிறாங்க கிறிஸ்மஸ் ப்ரெசண்ட்டை ஓல்ட் ஏஜ் ஹோம் ஓகேவா முதியோர் இல்லம் இருக்கு இல்லையா அதுக்கு வந்துட்டு கிறிஸ்மஸ் கிஃப்டை சென்ட் பண்ணுறாங்க அப்போ ஒன்று வழக்கமாக அவங்க சென்ட் பண்ணிட்டு இருப்பாங்க கரெக்டா ஸோ தே யூஸ்வலி சென்ட் கிறிஸ்மஸ் ப்ரெசன்ட் டு அன் ஓல்ட் ஏஜ் ஹோம் அவங்க யூஸ்வலா கிறிஸ்மஸ் பிரசன்ட் அந்த ஓல்ட் ஏஜ் ஹோம்க்கு சென்ட் பண்ணுவாங்க தென் ஃபிஃப்த் ஒன் ஹீ இஸ் ரிச் டேஷ் டு பை அ கார் ஃபார் ஹிம்செல்ஃப் அவனுக்கு அவனே கார் வாங்கிக்கிறது அளவுக்கு அவன் வந்து ரிச்சா தான் இருக்கான்னு சொல்றாங்க ஓகேவா அப்போ போதுமான அளவுக்கு அவங்க கிட்ட என்ன இருக்கும் மணி இருக்கும் ஸோ ஹீ இஸ் ரிச் இனஃப் டு பை அ கார் ஃபார் ஹிம்செல்ஃப் ஓகே தென் ரைட் நவ் வி கோயிங் டு சி த நெக்ஸ்ட் செட் ஆஃப் அட்வெர்ப்ஸ் Quite well, yet, every day, after, definitely. Here, quite well means, கொஞ்சம் நல்லா தெரியும் ஓகே கொஞ்சம் நல்லா வரும் அந்த மாதிரி மீனிங்க்கு என்ன யூஸ் பண்ணுவோம் குவைட் வெல் ஓகே கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதுக்கெல்லாம் நம்ம குவைட் வெல் யூஸ் பண்ணுவோம் தென் எட் எட் மீன் இன்னும் இன்னும் நடக்கலை இன்னும் கொஞ்சம் இருக்கு இந்த மாதிரி மீனிங்க்கெலாம் எட் யூஸ் பண்ணும் ஓகே எவ்ரிடே தினந்தோறும் டெய்லி நடக்கிற ஒரு விஷயத்துக்கு எவ்ரிடே யூஸ் பண்ணுவோம் தென் ஆஃப்டர் அப்புறம் ஓகே இல்லை பிறகு டெஃபினெட்லி மீன் கண்டிப்பாக ரைட் ஸோ இங்கே இருக்கிற அட்வெர்ப்ஸ் யூஸ் பண்ணி நமக்கு கொடுக்க போகிற சென்டென்ஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஃபில் பண்ண போகிறோம் ஓகேவா சி த சிக்ஸ்த் ஒன்
I shall dash visit you when I come to New Delhi next. Now, when the next time New Delhi varumbodhu ona enna seiyra paakuren. Okay, va? I shall definitely visit you. Na kandipa onna paakuren. Andha meaning kuda varalam. I shall after visit you when I come to New Delhi next. Na next time New Delhi varan laya appo vandha na enna pandren paakuren. Indha maari rendu meaning kuda varalam. Right? In seventh one, that she could not cope with science, she took humanities for class 12. அவளுக்கு வந்துட்டு சயின்ஸ்ல வந்துட்டு அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஷீ டுக் ஹியூமானிட்டிஸ் ஃபார் கிளாஸ் 12. அவ என்ன செய்யலாம், கிளாஸ் 12ல ஹியூமானிட்டிஸ் சப்ஜெக்ட் எடுக்கலான்னு சொல்றாங்க. ரைட், சோ டெஃபினெட்லி ஷீ குட் நாட் கோப் வித் சயின்ஸ். அவளுக்கு கண்டிப்பா சயின்ஸ்ல கோப் இல்லைன்னு சொல்றாங்க. ரைட், சோ ஷீ டுக் ஹியூமானிட்டிஸ் ஃபார் கிளாஸ் 12. தென் 8-1, ஹி ஒர்க்டு ஹார்ட், டேஷ் குட் நாட் பாஸ் கிளாஸ் 10 வித் ஹானர்ஸ். அவ வந்துட்டு நல்லா ஒர்க் பண்ணா இருந்தாலும் என்ன பண்ணல, அவ வந்துட்டு கிளாஸ் 10th கிளாஸ ஹானர்ஸோட பாஸ் பண்ணல, விச் மீன் நல்ல மார்க்கோட பாஸ் பண்ணலன்னு சொல்றாங்க. ஸோ ஹி ஒர்க்டு ஹார்ட், எட் குட் நாட், இருந்தும் இன்னும், ஓகே, எட் குட் நாட் பாஸ் கிளாஸ் 10 வித் ஹானர்ஸ். தி நெக்ஸ்ட் ஒன், Now also we going to fill in the blanks with the same set of adverbs. See the 8th, 9th one. She visits her parents. அவந்துட்டு அவளோட அப்பா அம்மாவ பாப்பா. Okay வா, எப்ப பாப்பா, daily. She visits her parents every day. Then 10th one. I know them quite well. Okay, இந்த இடத்துல manage பண்ண quite well. எனக்கு அவங்கள ஓரளவுக்கு தெரியும். Okay, I know them quite well. இப்போ சப்போஸ் யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீ இப்போ எப்படி இருக்க அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் கேட்டா, குவைட் பெட்டர் நவ், ஓரளவுக்கு பரவாயில்ல, கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லுவோம் இல்லையா, குவைட்ஸ்னா அதுதான் மீனிங். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் ஒன், பியூட்டிஃபுல்லி சின்ஸ் பிஃபோர் ஹியர். இதுல இருக்க எல்லா மீனிங்குமே நமக்கு நல்லாவே தெரிஞ்சது. ஓகே, பியூட்டிஃபுல்லி மீன்ஸ் ரொம்ப சூப்பரா அழகா இருக்கிறது. சின்ஸ், சின்ஸ்க்கு டூ மீனிங் வரலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் சின்ஸ் 1994, சின்ஸ் 1970, அந்த மாதிரி ஒரு இயர், அந்த இயர்ல இருந்து இது வரைக்கும் இருக்கு அப்படின்றத சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு நாம சின்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓகே, அண்ட் இன்னொன்று வந்துட்டு, நான் வந்துட்டு அவனோட ஃப்ரெண்டு, சின்ஸ் ஐ ஆம் ஹிஸ் ஃப்ரெண்ட் ஸோ ஹி இன்வைட்டட் மீ ஃபார் ஹிஸ் பர்த்டே பார்ட்டி. நான் அவனுடைய ஃப்ரெண்டாக இருக்கிறதுனால அவன் என்னை இன்வைட் பண்ணான். ஸோ டூ மீனிங்ஸ் வரும். ஓகேவா? தென் பிஃபோர், பிஃபோர் மீன்ஸ் முன்னாடி. ரைட், ஹியர், ஹியர் மீன் இங்கே. ஸோ வெரி ஈஸி ஈஸி அட்வர்ப். ஐ ஹாவ் நாட் சீன் சச் எ திங், நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை அப்படிதானே சொல்லுவோம். ஐ ஹவ் நாட் சீன் சச் எ திங் பிஃபோர். எஸ், இதுவே நீங்க பாருங்க, ஐ ஹாவ் நாட் சீன் சச் எ டேஷ் திங் பிஃபோர் அப்படி கொடுத்துட்டாங்கன்னா டேஷ் திங், எஸ் ஐ ஹாவ் நாட் சீன் சச் எ பியூட்டிஃபுல் திங் பிஃபோர். ஓகே, ஒரு சென்டென்ஸ்க்கு எங்க வேணாலும் அட்வெர்ப் நம்ம யூஸ் பண்ணலாம், பட் அந்த சிச்சுவேஷனை பொறுத்து யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? அண்ட் சி த நெக்ஸ்ட் ஒன், டேஷ் ஸ்டடி, யூ கேன் கோ அண்ட் பிளே. ஓகே, நீ என்ன செய்யலாம், படிச்சு முடிச்சுட்டு நீ என்ன செய், யூ கேன் கோ அண்ட் பிளே, நீ என்ன பண்ணலாம், போயிட்டு விளையாடலாம். ஓகே, அண்ட் சின்ஸ் ஸ்டடி யூ கேன் கோ அண்ட் பிளே. தென் 13th, ஷீ சிங்ஸ், ஷீ சிங்ஸ் பியூட்டிஃபுல்லி, ஷீ சிங்ஸ் பியூட்டிஃபுல்லி. ஓகே, இல்லைனா அவ இங்க பாடிட்டு இருக்கா அப்படி கூட வரலாம், ஷீ சிங்ஸ் ஹியர் அப்படி கூட வரலாம். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் ஒன், யூ கேன் சிட் டேஷ் இஃப் யூ லைக், நீ வந்து இங்க உட்காரலாம் உனக்கு இங்க பிடிச்சிருந்ததுன்னா. ஓகே, யூ கேன் சிட் ஷியோ இஃப் யூ லைக். ஷீ சர்ச் ஃபார் ஹர் பென் பட் குட் நாட் ஃபைண்ட் இட். ஓகே, அவ வந்து அவளோட பெண்ணை ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்கா, ஆனால் என்ன பண்ணல, கண்டுபிடிக்க முடியல. ஷீ சர்ச் ஃபார் ஹர் பென் பட் குட் நாட் ஃபைண்ட் இட் சின்ஸ், இன்னும்.
Why don't you tell the story? ஏன் நீ வந்துட்டு இந்த ஸ்டோரிய சொல்லக்கூடாது அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? Why don't you tell the story? எப்படி சொல்லலாம்? ஏன் நீ வந்துட்டு குவைட்டா சொல்லக்கூடாது, பொறுமையா சொல்லக்கூடாது? வருமா? ஷியர்லி வருமா? டூ ஹாட், வெப்பம் வருமா? எனிவேர், எங்கேயும். ப்ராப்பர்லி, ஒழுங்கா? எஸ். Why don't you tell the story properly? The next one. Next time you disobey your teacher, she will dash punish you. நீ நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி தப்பு பண்ணா, டிஸ்ஓபே பண்ணா, உன்னோட டீச்சர் என்ன செய்வாங்க? கண்டிப்பா உன்னை பனிஷ் பண்ணுவாங்க. ஓகே, ஷியர்லி பனிஷ் யூ. ஓகே, தென் 8-1. ஷீ கேன் டேஷ் நோ வாட் இட் இஸ் டு மிஸ் ஒன்ஸ் பேரண்ட்ஸ். She can dash know what it is to miss one's parents. She can quite know what it is to miss one's parents. Dash is, she is now an adult. She can vote in the election. எஸ், நான் ஆல்ரெடி முன்னாடி சொன்னலாமா, இவங்க இப்போ இங்க என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? சின்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சின்ஸ் ஷீ இஸ் நவ் அன் அடல்ட், அவ அடல்ட்டா இருக்கிறதுனால ஷீ கேன் ஓட் இன் தி எலெக்ஷன். எஸ். அண்ட் 20, இட் இஸ் டேஷ் டு கோ அவுட்டோர்ஸ் டூரிங் த டே. ஓகே, இட் இஸ் வெளியில போறதுக்கே ரொம்ப எப்படி இருக்கு, வெப்பமா இருக்கும் இல்ல மழையா இருக்கும் ஏதாச்சும் இருக்கும். ஓகேவா? இட் இஸ் டூ ஹாட் டு கோ அவுட்டோர்ஸ் டூரிங் த டே. ஓகே, கிளியர்? எஸ். ஒரு அட்வர்ப் கொடுத்துட்டா அதை அந்த சென்டென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எந்த அட்வர்ப் போடணும் அப்படின்றத வி லேர்ன்ட், ரைட்? அண்ட் நெக்ஸ்ட், பி எக்ஸசைஸ், அண்டர்லைன் த அட்வர்ப் அண்ட் ஸ்டேட் வாட் த அட்வர்ப் மாடிஃபைஸ். அதே நம்ம பார்த்த மாதிரி அட்வர்ப் வந்துட்டு வேர்புக்கான அடிஷனல் இன்ஃபர்மேஷன் மட்டும் இல்லை, அது மாடிஃபை பண்ணோம், வேர்பை மாடிஃபை பண்ணோம், அட்ஜெக்டிவ்ஸை மாடிஃபை பண்ணோம், அண்ட் இன்னொரு அட்வர்பை கூட அதை மாடிஃபை பண்ணோம் பார்த்தோம், ரைட்டா? ஸோ எந்த மாதிரி அட்வர்பை அது மாடிஃபை பண்ணுது, சாரி, எந்த மாதிரி வேர்பை இல்லை அட்வர்பை இல்லை அட்ஜெக்டிவா மாடிஃபை பண்ணுது அப்படின்னு நம்ம இங்கே பார்க்க போகிறோம். See here, they haven't yet written back. அவ வந்துட்டு இன்னும் என்ன செய்யல, எழுதி முடிக்கல. ஓகேவா? அப்போ இங்க எதை மாடிஃபை பண்ணுது? எஸ், ரிட்டன் அப்படின்றத மாடிஃபை பண்ணுது. அவன் இன்னும் எழுதி முடிக்கல, அவன் எழுதி முடிக்கல அப்படின்றதுக்கும் அவன் இன்னும் எழுதி முடிக்கல அப்படின்றதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கா? எஸ். ஸோ ஹியர் எட் மாடிஃபைஸ் த வேர்க் ரிட்டன். எட் எதை மாடிஃபை பண்ணுது? ரிட்டனை மாடிஃபை பண்ணுது. தென் நெக்ஸ்ட் ஒன், ஷீ ஸ்டில் ஹாஸ் டு கம்ப்ளீட் ஹர் ஒர்க். அவள் வந்துட்டு இன்னும் அவளோட ஒர்க் என்ன செய்யணும், முடிக்கணும். ஓகே, ஷீ ஹாஸ் டு கம்ப்ளீட் ஹர் ஒர்க், அவள் ஒர்க் அவள் முடிக்கணும். அதுக்கும் ஷீ ஸ்டில் ஹாஸ் டு கம்ப்ளீட் ஹர் ஒர்க், அவள் ஒர்க்கை இன்னும் அவள் என்ன செய்யணும், முடிக்கணுன்றதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஓகேவா? விச் மீன் ஆல்ரெடி நிறைய டைம் எடுத்து இல்லை நிறைய ஒர்க் இருக்கும். ஓகேவா? அதை டிஃபைன் பண்ணுறதுக்காக தான் இங்கே எட் அண்ட் ஸ்டில் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம், ரைட்? ஸோ ஹியர் ஸ்டில் மாடிஃபைஸ் த ஒர்க் கம்ப்ளீட். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், த சம்மர் ஹியர் ஆர் ஜென்ரலி வெரி ஹாட். இங்கே சம்மர் டேஸில் இங்கே எப்படி எப்போ இருக்கும், வெரி ஹாட்டாக இருக்கும், ரொம்ப ஹாட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இங்கே ரெண்டு விஷயம் இருக்கு, ஜென்ரலி மாடிஃபைஸ் த வேர்க் ஆர், ஆர்ன்றத வேர்க் மாடிஃபை பண்ணுது ஜென்ரலி. ஓகே, தென் வெரின்றது ஹாட், ஹாட்ன்ற அட்ஜெக்டிவாக மாடிஃபை பண்ணுது. ஹாட் வெப்பமாக இருக்குது, அதுவும் எப்படி இருக்கும், ரொம்ப வெப்பமாக இருக்கும்னு சொல்கிறோம். ஸோ வெரி யூஸ் பண்ணியிருக்கோம், வெரி மாடிஃபைஸ் த அட்ஜெக்டிவ் ஹாட். த பேபி வைல் லவ்லி, ஹியர் பார்த்தோடனே தெரியுது. எஸ், லவ்லி மாடிஃபைஸ் த வேர்க் வைல்ட், வைல்டுன்றத மாடிஃபை பண்ணுது. ஓகேவா? ஷீ வில் கம் சூன், இங்கும் வெரி ஈஸி, அவள் சீக்கிரமாக வந்துருவா, அவள் வருவாள், அவள் சீக்கிரமாக வருவாள், மீனிங் தெரியுதா? எஸ், இங்கே சீக்கிரம்ன்றதுக்கு சூன்ன்ற வேர்ட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ சூன் மாடிஃபைஸ் த வேர்க் கம். எஸ். தென் 6-1, த தீஃப் குவைட்லி என்டர் தி ஹவுஸ். தீஃப் என்ன செய்றாங்க? குவைட்லி தீஃப் என்டர் த ஹவுஸ். தீஃப் வந்து வீட்டுக்குள்ளே வந்தாங்க, அப்போ எப்படி வந்தாங்க? குவைட்லி, பொறுமையாக வந்தாங்க. ஓகேவா? ஸோ ஹியர் குவைட்லி மாடிஃபைஸ் த வேர்க் என்டர். ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன்,
They are always late. அவங்க எப்பொழுதுமே லேட்டா தான் வருவாங்க ஓகேவா ஹியர் லேட்ன்றத ஆல்வேஸ் மாடிஃபை பண்ணுது ஓகேவா ஆல்வேஸ் இந்த அட்வர்ப் வந்து எதை மாடிஃபை பண்ணுது லேட் அப்படின்றத மாடிஃபை பண்ணுது ஓகேவா சோ ஆல்வேஸ் மாடிஃபைஸ் த அட்ஜெக்டிவ் லேட் தென் எயிட் ஒன் கம் ஹியர் அண்ட் சிட் டவுன் இங்க இருக்க ரெண்டு அட்வர்ப் இருக்கு ஹியர் கம் ஹியர் இங்கே வாங்க sit down inga okkarunga appo here modifies the verb come okay and down modifies the verb sit clear yes the next woman now also fill in the blanks with correct adverbs now we going to fill in the blanks with the correct adverbs and see the given adverbs when honestly why unusually quietly tomorrow how daily where clearly here when means appozhudhu okay va illa eppozhudhu and the time varadappo we have to use the adverb when honestly nermiyaga why yen unusually usually na valakkamaga unusually na valakkathukku maaraga quietly na silent ah irukku okay tomorrow naalai how எப்படி டெய்லி தினம்தோறும் வேர் எங்கே கிளியர்லி கிளியர்லி மீன்ஸ் கிளியரா இருக்கிறது ஓகேவா The first one, I cannot remember dash I kept my phone. எனக்கு வந்து ஞாபகம் இல்லை எங்க வந்து நான் என் போனை வச்சேன்னு சொல்லிட்டு ஓகேவா அப்போ ஒரு பிளேஸ் பிளேஸ் குறிக்கிறதுக்கு அட்வர்ப் எஸ் வேர் ஐ கேன்ட் ரிமெம்பர் Where I kept my phone. பாருங்க where யூஸ் பண்ணிருக்கோம் அது வந்து relative adverbs of place. Place குறிக்கக்கூடியது okay. And we know the types of adverbs, right? Adverb of place, adverb of manner, adverb of time, and 11 types of adverbs இருக்கு okay. And the second one, it is good to do some kind of exercise. Some kind of exercise பண்றது நல்லது okay வா so அங்க ஒரு டேஷ் கொடுத்துருக்காங்க நம்ம அதுக்கு கரெக்டான ஒரு அட்வர்ப் யூஸ் பண்ணணும் இட் இஸ் குட் டு டூ சம் கைண்ட் ஆஃப் எக்ஸசைஸ் டெய்லி டெய்லி ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறது என்னது ரொம்ப நல்லது உடம்புக்கு ஓகேவா அட்வர்ப்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி தென் தேர்ட் ஒன் மை பிரதர் டாஸ் ஸ்லீப் அவுட் ஆஃப் த ரூம் என் தம்பி வந்துட்டு ஸ்லிப் அவுட் ஆஃப் த ரூம் ரூமுக்கு வெளியில் என்ன இப்போ நான் ஸ்லிப் ஆகிட்டான்னு சொல்கிறாங்க ஓகேவா See the adverb here. My brother quietly slept out of the room. Adverb of manner. எப்படி அவன் சொல்லுவானா? Quietly, okay? சத்தம் இல்லாமல். Adverb of manner. Then next one. Mother, could I please clean my room? ஒரு யாரோ ஒருத்தன் கேக்குறாங்க. Could I please clean my room? நான் என்னோட ரூமை clean பண்ணட்டுமான்னு கேக்குறாங்க. Okay வா? So Could I please clean my room tomorrow? நாளைக்கு என்னோட ரூமை நான் க்ளீன் பண்ணட்டுமா Adverbs of time. Then fourth one. Sorry da, fifth one. Dash, did you manage to convince her? நீ வந்துட்டு அவளை எப்படி மேனேஜ் பண்ண அவளை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு எப்படி மேனேஜ் பண்ணன்னு கேட்குறாங்க ஓகேவா ஸோ ஹவு டிட் யூ மேனேஜ் டு கன்வின்ஸ் ஹர் எப்படி இன்ட்ரோகேட்டிவ் அட்வர்ப்ஸ் ஆஃப் மேனர் Then sixth one. I don't think he is fit for the job. எனக்கு தோணல அவன் வந்துட்டு இந்த ஜாப்க்கு சூட்டபிளான ஒரு பர்சன் ஓகேவா ஸோ அப்ப என்ன சொல்றாங்க இங்க இருக்கிற அட்வர்ப்ல ஹானஸ்ட்லி நான் ஹானஸ்டா சொல்றேன் ஐ டோன்ட் திங்க் ஹி இஸ் ஃபிட் ஃபார் த ஜாப் ஹானஸ்ட்லி மீன் அட்வர்ப்ஸ் ஆஃப் மேனர் ஓகே Today morning was that warm. Okay. இன்னைக்கு காலையில எப்படி இருந்தது ரொம்ப வார்மா இருந்தது அப்படின்னு சொல்றாங்க ரைட் ஸோ அப்போ எப்பவுமே அந்த இடம் வேற மாதிரி ஒரு வெதர் இருக்கும் இன்னைக்கு வார்மா இருக்குன்னு சொல்றாங்க ஸோ டுடே மார்னிங் வாஸ் அன்யூஷுவலி வார்ம் வழக்கத்துக்கு மாறாக இருக்குன்னு சொல்றாங்க அப்போ அட்வர்ப்ஸ் ஆஃப் நெகேஷன் எயிட் ஒன் டேஷ் ஆர் த புக்ஸ் லைக்லி டு அரைவ் Dash are the books likely to arrive. And the book la vandu eppo varum. Okay va because anga question mark kuduthirukanga. So
When are the books likely to arrive? Adverb of time. There is dash no evidence to prove the case. The case prove பண்றதுக்கு எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லை. ஓகே, அப்போ என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? கிளியர்லி, கிளியரான ஒரு எவிடன்ஸே இல்லை. தேர் இஸ் நோ, கிளியர்லி நோ எவிடன்ஸ் டு ப்ரூவ் த கேஸ். தேர் இஸ் கிளியர்லி நோ எவிடன்ஸ் டு ப்ரூவ் த கேஸ். அட்வெர்ப்ஸ் ஆஃப் அஃபர்மேஷன். அஃபர்மேஷன் மீன்ஸ் உறுதியாக இருக்கிற ஏதோ ஒரு விஷயத்தை சொல்றது. ஓகே, Do you know that she wanted to meet all of us? உனக்கு தெரியுமா அவ எதுக்காக எங்களை எல்லாம் மீட் பண்ணணும்னு நினைக்கிறான்னு? Do you know why she wanted to meet all of us? ஏன் வந்து எங்களை மீட் பண்ணணும்? Adverbs of reason. Right, next go for the next exercise. Read the topic. Make sentences using the given adjectives by changing them into adverbs. என்ன சொல்லியிருக்காங்க? கொடுத்துருக்க அட்ஜெக்டிவ்ஸை அட்வர்பாக சேஞ்ச் பண்ணி சென்டென்ஸை மேக் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் கேர்லெஸ். ஓகே, த கிவன் த அட்ஜெக்டிவ்ஸ் அஸ் கேர்லெஸ். இந்த கேர்லெஸ் நம்ம என்னவோ மாற்றணும், அட்வர்பாக சேஞ்ச் பண்ணணும். சி த சென்டென்ஸ். இட் வாஸ் குவைட் கிளியர் தட் ஷி ஹேட் டன் த ஹோம்ஒர்க் கேர்லெஸ்லி. ஓகே, கேர்லெஸ்ன்றத கேர்லெஸ்லின்னு அட்வர்பாக சேஞ்ச் பண்ணியாச்சு. இட் வாஸ் குவைட் கிளியர் தட் ஷி ஹேட் டன் த ஹோம்ஒர்க் கேர்லெஸ்லி மீன் அவள் கேர்லெஸ்ஸாக அந்த ஹோம்ஒர்க்கை பண்ணியிருக்கா அப்படின்றது தெரியுதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ உங்களோட ஓன் சென்டென்ஸை நீங்கள் என்ன வேணாலும் மேக் பண்ணிக்கலாம் இந்த அட்வர்பை யூஸ் பண்ணி. ரைட், தென் செகண்ட் ஒன் ஜஸ்ட். இந்த சென்டென்ஸ் The man had committed a crime and was justly punished. யார் கிரைமில் ஈடுபட்டாங்களோ அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஓகே, The man had committed a crime and was justly punished. The next one, popular. Ours is one of the most popularly used brand of shampoo. ஓகே, யார் ஒரு ஷாம்போட பிராண்ட் சொல்கிறாங்க. Ours is one of the most popularly used brand of shampoo. Then next one, punctual. The chairman arrived punctually at 10. Chairman வந்து கரெக்டா டைம்க்கு வந்துட்டாங்க. ஓகேவா? 10 o'clock. Secret. The terrorist had secretly met thrice before the attack. Obedience. She always obediently carries the instructions you give her. அவ எப்பவுமே நீங்க கொடுக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ரொம்ப மரியாதையா ஃபாலோ பண்ணுவா சொல்றா. ஓகேவா? ஸோ இங்க இருக்கிற அட்வர்க்கு நான் என்னோட ஓன் சென்டென்சஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அஸ் வெல் அஸ் நீங்க உங்களோட ஓன் சென்டென்சஸ் எது வேணாலும் கரெக்டானதை கொடுத்துக்கலாம். ஓகே, சி த நெக்ஸ்ட் எக்ஸசைஸ். ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் வித் கரெக்ட் அட்வர்ப்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், This train goes dash to London. This train goes directly to London. In second one, she stood dash on her convictions. Firm, firmly. Firm means steady-ஆ இருக்குது. ஓகேவா? அவளோட முடிவில் அவள் வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்கா. She stood firmly on her convictions. And third one, she has not finished her cooking dash. அவ வந்துட்டு அவளோட குக்கிங்கை இன்னும் முடிக்கலைன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இவன் ஹேஸ் நாட் கொடுத்துருக்காங்க. இஃப் சப்போஸ் தே கிவன் ஷி ஹேஸ் ஃபினிஷ்டு ஹர் குக்கிங்னா ஆல்ரெடி வந்திருக்கும், எப்போவோ முடிச்சிட்டான் தான் வந்திருக்கும். ஓகேவா? ஸோ இந்த சென்டென்ஸ்க்கு எட் வரும். ஷி ஹேஸ் நாட் ஃபினிஷ்டு ஹர் குக்கிங் எட். அண்ட் ஃபோர்த் ஒன், த ஒர்க்கர்ஸ் ஹாவ் டிசைடட் டு கோ ஸ்லோ. ஒர்க்கர்ஸ் வந்துட்டு ஸ்லோவாக போகணும்னு டிசைட் பண்ணிட்டாங்க. ரைட், எங்கே வந்துட்டு ஸ்லோ ஸ்லோலி டைரக்ட் டைரக்ட்லி எல்வாய் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஜஸ்ட் ஈஸியாக மெமர் பண்ணிக்கிறோன்னு சொல்கிறேன். ப்ரெசன்ட் டென்ஸ் விச் மீன் கண்டினியூஸ் கண்டினியூ ஆகிட்டு இருக்க ஒரு பர்ஸ் வந்துச்சுன்னா அதுக்கு வந்து நம்ம எல்வாய் யூஸ் ஆகிற அட்வர்ப் யூஸ் பண்ணணும். ஓகேவா? திஸ் ட்ரெயின் கோஸ் டேஷ் டு லண்டன். டைரக்ட்லி டு லண்டன், லண்டனுக்கு டைரக்டாக போகுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது. கண்டினியூஸ் டென்ஸில் வந்ததுன்னா நாம் எல்வாயில் முடியறத அட்வர்ப்ஸை யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ கிளியராக புரிஞ்சிருக்கோண்ணா.
Hold the rope tight. Hold the rope tight or tightly. Hold the rope tightly. Isn't there anyone who can write this neatly? யாராச்சு இருக்காங்களா இதை எழுதுறதுக்கு நீட்டா எழுதுறதுக்கு? ஓகேவா? So neatly. Though he ran dash, he still finished third. அவ எவ்வளவுதான் ஃபாஸ்டா ஓடினாலும் அவன் என்ன பண்ணான்? தேர்டா தான் ஃபினிஷ் பண்ணிருக்கான். ஓகேவா? Though he ran fast, he still finished third. In 8th one, this is the time dash you should study hard. இதுதான் சரியான நேரம் நீ வந்துட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறதுக்கு. ஓகே, so this is the time when you should study hard. Next one, I do not know the day dash the play will take place. எனக்கு அந்த நாள்ல தெரியல அந்த பிளே, ஓகே, விளையாட்டு வந்துட்டு என்ன மாதிரி போகுது அப்படின்னு எனக்கு தெரியலன்னு சொல்றாங்க. ஐ டு நாட் நோ த டே வென் த பிளே வில் டேக் பிளேஸ். த டான் ப்ரோக் டேஷ் அப்பான் தி ஹாரிசான். த டான் ப்ரோக் ஜென்ட்லி அப்பான் த ஹாரிசான். ஓகே, அண்ட் திஸ் இஸ் வாட் அபவுட் அட்வர்ப்ஸ். அட்வர்ப் செட் ஆஃப் அட்வர்ப்ஸ் கொடுத்துட்டு சூட்டபிளான அட்வர்ப் சென்டென்ஸ்க்கு மேக் பண்ணு சொன்னா போடுறதுக்கு நம்ம பார்த்தாச்சு. தென் ஒரு அட்ஜெக்டிவ் கொடுத்துட்டு அதை அட்வர்பாக சேஞ்ச் பண்ணி ஓன் சென்டென்ஸ் மேக் பண்ணுறதுக்கும் பார்த்தாச்சு, ரைட்? ஸோ தேங்க்யூ ஸோ மச் டா. இந்த நெக்ஸ்ட் கிளாஸ் வி வில் டிஸ்கஸ் அபவுட் த நெக்ஸ்ட் டாபிக், ரைட்? தேங்க்யூ.